நிறைய வாரங்கள் வந்து சூ நிகழ்ச்சியில் நிறைய புது புது கண்டுபிடிப்புகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு புதுமையான கண்டுபிடிப்பை பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கும் நம்ம வந்து வந்திருக்கோம். சென்னை பாடியில் அமைந்துள்ள மெஜஸ்டிக் டெக்னாலஜிஸ்க்கு தான் வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சரி, நிறைய வாரங்கள் வந்து நிறைய சமுதாயத்துக்கு தேவையான நிறைய புது புது கண்டுபிடிப்புகளை வந்து இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளில் இன்னும் நிறைய அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவையில் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க. புதுசாகவும் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி இந்த வாரம் வந்து என்ன பார்க்க போகிறோம்? ஆக்சுவலாக இதனுடைய கான்செப்ட் அப்படின்றது இப்போ ஆல்கஹால் டிடக்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆக்சிடென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதுதான் இதோடய கான்செப்ட். டெக்னாலஜிக்கலை யூஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம அந்த மது அருந்துறவங்க வண்டியை ஓட்டுறதையோ இல்லை வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுவோ தடுக்கிறோம் அப்படின்னா அது மூலியமாக நடக்கக்கூடிய விபத்துகளையும் நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ அதோட இதுதான் இதனுடைய கான்செப்ட் வந்து. ஓ, அதாவது மது அருந்திட்டு வண்டி ஓட்டுறது தடுக்கிறவங்க மது அருந்திட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஓ, அட் த சேம் டைம் வண்டி ஸ்டார்ட் ஆகாதது மட்டும் இல்லை, அவங்க ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணும் பொழுது இவங்க வந்து மது அருந்திருக்காங்க அப்படின்றது அவங்க வீட்டில் உள்ள யாராவது ஒருத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் போயிடும். அது அது அடுத்து ப்ளஸ்ஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த இடத்துல அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு போகும். திரும்ப ஜிபிஎஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது, ஜிஎஸ்எம்ன்ற டெக்னிக் மூலிமா இவர் மது அருந்திட்டு அந்த வாகனத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்ற இன்ஃபர்மேஷனும் போகும், மெசேஜாக போகும். ப்ளஸ் எந்த இடத்துல அவர் வந்து அந்த வண்டியை ஆப்ரேட் பண்ணுறாரு, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு போகும். அது மூலிமா சில முயற்சிகள் அவங்க எடுக்கலாம். ப்ளஸ் வண்டியும் ஸ்டார்ட் ஆகாது. ஆக்சுவலாக இதனுடைய பேசிக் கான்செப்டே அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். நிஜமா ரொம்ப ரொம்ப புதுசா ரொம்ப வந்து ஆர்வமா இருக்கு இந்த கண்டுபிடிப்பு. முதல்ல வந்து இத கண்டுபிடிக்கணும்ன்ற இந்த புதுமையான யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது? இல்ல, அதான் எல்லாமே வந்து ஒரு டிமாண்டை பொறுத்து தான், சொசைட்டியல் டிமாண்ட் அப்படின்றது நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய பலனா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விபத்துகள், அது ஆக்சுவலா நீங்க ஹைவேஸ்லயா இருக்கட்டும் இல்ல சிட்டிக்குள்ள இருக்கட்டும், விபத்துகளுக்கு மெயின் காரணம் வந்து மது அருந்துறதுக்கு. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் வந்து தூங்குறதுனால, அதாவது டிரைவருடைய அசதியினால. அதுக்காக நம்ம ஒரு முன்னாடி ஒரு கண்டுபிடிப்பை நம்ம வந்து காட்சிப்படுத்தியிருந்தோம் இதே மக்கள் தொலைக்காட்சியில். ஸோ அதனுடைய இன்னொரு எழுச்சியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுறவங்க அதை ஆப்ரேட் பண்ணக்கூடாது, அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்டே ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மது அருந்திருக்கவங்க வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஐதர் கிக் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைனா வந்து பட்டன் ஸ்டார்ட் பண்ணலாம், ஐ திங்க் செல்ஃப் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இக்னீஷியனை ஆன் பண்ணுறது தான். ஸோ அந்த இக்னீஷியனை ஆன் பண்ண விடாமையே அது பண்ணிடும். ஸோ ரிலேயிலிருந்து அந்த சப்ளையே போகாது. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டர்னலாக, ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்பொழுது இது ஒரு போர்டு மாதிரி இருக்குது, இதை உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக எல்லாமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அதில் என்ன மெக்கானிசம் இருக்குது, என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதுக்காக ஒரு போர்டில் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். இது ரியல் டைமாக ப்ராடக்டாக வரும்பொழுது ஐதர் டூ வீலர் இல்லை லாரி கார்ஸு ஃபோர் வீலர் எதுனாலும் சரி ஒரு சின்ன பாக்ஸாக இருக்கும், அந்த பாக்ஸாக கஸ்டமைஸ்டு பாக்ஸ் பண்ணிவிட்டு இது இன்டர்னலாக உள்ளே வச்சுருவாங்க. ஸோ வண்டி வந்து ஆர்சி வாங்கும் பொழுதோ, எக்ஸாம்பிள் வந்து ஒரு வண்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போதோ நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆல்கஹாலிக் இருக்கிற பர்சன் மது அருந்திருக்கவங்க இந்த இக்னிஷியனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சென்சார் வந்து அந்த ஸ்மெல் இருக்குன்றத ஈஸியாக வந்து இந்த பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டுக்கு வந்து சொல்லும். அப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்னல் ரிசீவ் பண்ணிச்சுன்னா சென்சார் மூலிமா ரிலே வந்து ரிலேயிலேருந்து இக்னிஷியனுக்கு போகிற பவரை வந்து பாஸ் பண்ணக்கூடாது, அந்த இக்னிஷியனை வந்து கட் ஆஃப் பண்ணிடும். நார்மலாக ஒரு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுதுனால அது இக்னிஷியன் ஆன் பண்ணுறது. ஸோ அந்த இக்னிஷியன் ஆன் பண்ணும் பொழுது இக்னிஷியன் ஆன் பண்ணாமல் கூடாமே நம்ம தடுத்துடலாம். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். அட் த சேம் டைம் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஜிஎஸ்எம் மாடியூல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜிஎஸ்எம் மாடியூல், இந்த ஜிஎஸ்எம் மாடியூல் என்ன பண்ணும் அப்படின்னா வெகு தொலைவில் இருக்கக்கூடியவங்களை, இங்கே ஒரு சிம் கார்டு உள்ள இன்பில்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு சிம் கார்டு இருக்கு பாருங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஒரு சிம் கார்டு. இந்த சிம் கார்டை வந்து நம்ம வீட்டில் உள்ள யாருடைய நம்பருக்காகவது, இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து வண்டி எடுக்கிறாரு, எப்போவுமே வண்டி வந்து ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணுவார் அப்படின்னா ஹஸ்பண்டோட அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒய்ஃபோடதோ இல்லை அவங்களுடைய ஃபாதரோடதோ மதரோட ஒரு நம்பருக்கோ நம்ம வந்து இன்பில்ட் பண்ணிடலாம், ப்ரோக்ராமிங் பண்ணிடலாம். இது மாற்றிக்கவும் செய்யலாம் ஈஸியாக. இப்போ இன்கேஸ் ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணுறாங்க, அப்போ வீட்டில் இன்னொருத்தவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அப்போ இன்னொருத்தவங்க நம்பரை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இப்போ ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, மது அருந்திருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் மது அருந்தாதவங்க நார்மலாக ஓட்டிட்டு போகிறாங்க, வெஹிக்கிள் வந்து ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுது, ஒரு விபத்தில் சிக்குது. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த விபத்தில் மாட்டும் பொழுது ஒன்று அவங்களே இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் உண்டு, அப்படி இல்லைனா நியரஸ்டில் உள்ள பீப்புள் கலெக்ட் பண்ணி அவங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணணும். ஒருவேளை நைட்டு டைம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா டில் மார்னிங் வரைக்கும் இவங்களுக்கு தெரியாது, இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டாங்கன்னு, ஆனால் அவங்க எங்கேயோ ஒரு ஹைவேஸில் விபத்தில் மாட்டியிருப்பாங்க. அப்போ இமீடியட்டாக அவங்களுடைய நம்பருக்கு ஒரு அலர்ட் வரும்,
ஒருவேளை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அது எந்த இடத்துல அந்த விபத்து ஏற்பட்டதுன்றது அந்த ஜிஎஸ்எம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாட்டிடியூட் லாஞ்சிடியூடுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கூகுள் மேப் மூலயமா எந்த லொக்கேஷன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த லொக்கேஷனுக்கு இவங்க ட்ராவல் பண்ணிவிட்டு இல்லை அங்கே நியரஸ்ட் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கோ நியரஸ்ட் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கோ இவங்க ஈஸியாக அணுக முடியும். அவங்களுடைய சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும் நமக்கு. இது எப்படி வேலை செய்யுது, இதுக்கு வந்து என்னென்ன உட்கருவிகள்லாம் வந்து பயன்படுத்திருக்கீங்க? சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, நிறைய எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்கிறீங்களா? ஸோ கண்டிப்பாக கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் தான் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு டிசி மோட்டார் ஒன்று வச்சுருக்கோம். இந்த மோட்டார் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து இன்ஜின் ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதான்னு உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு மோட்டார் வச்சுருக்கோம். ஸோ இன்கேஸ் ப்ராப்பராக இருந்து நான் ஆல்கஹாலிக் மெம்பர் வந்து வண்டியை ஆப்ரேட் பண்ணுறாரு, இக்னிஷியன் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த மோட்டார் வந்து ஆன் ஆகும். இந்த மோட்டார்ன்றதை நீங்கள் இன்ஜினாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் இக்னிஷியன் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே போர்டு இருக்கும். ஸோ இங்கே ஆக்சுவலாக ரிலே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ரெண்டு ரிலே இருக்கும். ஆக்சுவலி ஒரு ரிலே தான் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இது டியூவல் ரிலே இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட்டு. ஸோ ஒரு ரிலே தான் யூஸ் பண்ணுறோம், ஒரு ரிலே டம்மியாக தான் இங்கே வச்சுட்ருக்கோம். இது வந்து ரிலே. இந்த ரிலே அப்படின்றது இட்ஸ் லைக் ஆட்டோமேட்டிக் சுவிட்சு. நார்மலாக ஒரு மேனுவலாக ஒரு சுவிட்சை நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னா ஃபிசிக்கலாக அந்த சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அது வந்து மேனுவல் சுவிச்சஸ், எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் லைக் எலக்ட்ரானிக் சுவிட்சு. ஸோ இதுக்கு ஒரு சிக்னல் இருந்துச்சுன்னா அந்த சிக்னல் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலே வந்து சுவிட்சு வந்து ஆன் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபிசிக்கல் சுவிட்சு, நீங்கள் இப்போ ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இது இது லைக் சுவிச்சஸ் தான், சேம் இதே மாதிரி தான் இந்த ரிலேயும் ஆப்ரேட் ஆகும், பட் இது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகும். ஸோ இது ஒரு இதுதான் ரிலே சர்க்கியூட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் இது டோட்டலாக. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டில் ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, இப்போ சிம்பிள் ப்ரோக்ராம் தான், இப்போ எனி சிக்னல் ரிசீவ்டு இந்த சென்சார் மூலிமா ரிசீவ் ஆச்சு அப்படின்னா இந்த ரிலேயை ஆன் பண்ணணும் இல்லை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அட் த சேம் டைம் வெஹிக்கிள் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி இதில் நம்ம காமிச்சிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் சென்சார் இருக்கும். இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஸோ இதில் ஒரு வைப்ரேஷன் மேபி ஒரு ஒரு ஹிட்டு ஒன்று ஆச்சுன்னா, இப்போ வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் அப்படின்னால எதனால் ஆகும், விபத்து நடக்குதுன்னா அந்த வண்டி எதுலையாவது உள்ளே போய் மோதுறது. ஒன்று அவங்க சென்டர் மீடியம் மோதலாம், ஒரு போலில் மோதலாம், ஆப்போசிட்டில் உள்ள வெஹிக்கிளில் போய் மோதலாம். அப்படி மோதும் பொழுது ஒரு வைப்ரேஷன் வந்து ஒரு ஒரு அன்வான்ட் ஃபோர்ஸ் இல்லை அன்வான்ட் ப்ரெஷர் இது மேலே வந்து அழுத்தம் வந்து ஏற்படும். இந்த அழுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே இது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னலும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மூலிமா இந்த ரிலே ஆன் ஆகிட்டு இந்த ஜிஎஸ்எம் போர்டு ஜிபிஎஸ் போர்டுக்கு சிக்னல் போகும். அப்போ ஜிஎஸ்எம் போர்டிலேருந்து எஸ்எம்எஸும் போகும், ஜிபிஎஸ் போர்டிலேருந்து லொக்கேஷனும் போகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்எம்எஸ்ஆர். ஸோ எஸ்எம்எஸ்ஆவே நம்ம போக வச்சுருவோம் அந்த அந்த நம்பருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஜிஎஸ்எம் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போர்டு வந்து ஜிஎஸ்எம் போர்டு, ஜிஎஸ்எம் போர்டு. இது வந்து ஜிபிஎஸ் போர்டு, இது வந்து ஆண்டனா. ஸோ கரண்ட் லொக்கேஷனை இது ஈஸியாக வந்து இந்த ஜிபிஎஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கிடும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கூகுள் பொறுத்தவரை இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட் இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருந்தால் போதும், எந்த இடத்துலையும் அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்த ஈஸியாக பாயிண்ட் பண்ணி கரெக்டான லொக்கேஷனுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது. ஸோ இது ஜிபிஎஸ் போர்டு, இது பவர் சப்ளை யூனிட்டு. ஸோ இதுதான் இதில் யூஸ். இது வந்து ஒரு மேனுவலாக நாங்கள் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக இக்னிஷியன் சுவிட்சு. இப்போ வந்து வண்டியை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்காக இது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. இப்போ ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணவர் இது ஆன் பண்ணுறாரு அப்படின்னா இந்த மோட்டர் ஆன் ஆகாது, அட் த சேம் டைம் எஸ்எம்எஸ் இமீடியட்டாக போயிடும் இவர் இந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு. ஸோ நார்மலாக உள்ள ஆட்கள் வந்து நான் ஆல்கஹாலிக் பர்சன் ஆன் பண்ணும்போது டைரெக்டாக ஆன் ஆகும், இந்த எஸ்எம்எஸ் போகாது, எஸ்எம்எஸ் அலர்ட் இருக்காது. ஸோ ஒருவேளை அவங்க வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க, ஐதர் ஆல்கஹாலிக் யூஸ் பண்ணவங்க வண்டி ஒருவேளை பின்னாடி உட்காந்து போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லைனா நார்மலாக நான் ஆல்கஹாலிக் பர்சன் வண்டி யூஸ் பண்ணும்போதும் வெஹிக்கிள் எங்கேயாவது ஆக்சிடென்ட்டுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இமிடியேட்டாக அந்த ஜிஎஸ்எம் மூலியமாகவும் அந்த எஸ்எம்எஸும் போகும், அந்த வெஹிக்கிள் அக்கர்ட் ஆக்சிடென்ட் அப்படின்றதும் வந்துடும், ப்ளஸ் அந்த எந்த லொக்கேஷனில் ஆக்சிடென்ட் ஆச்சு விபத்து ஆச்சுன்றதும் நமக்கு இன்ஃபர்மேஷனாக போயிடும். சரிங்க, இப்போ வந்து இதில் வந்து இதுதான் பவர் சப்ளை போர்டு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இது பவர் சப்ளை. இப்போ இங்கேருந்து வர பவர் வந்துட்டு இது வந்து ஒருவேளை வந்து பவர் வந்து கம்மியாக இருக்குது இல்லை வந்து இதுக்கு இதுக்கு வந்து ஏதோ பிரச்சனை ஆகுதுன்னா இந்த ஹோல் சிஸ்டமும் வந்து எந்த எலக்ட்ரானிக்ஸுமே வந்து இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, பொதுவாகவே எலக்ட்ரானிக்ஸில் இந்த யூனிட் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இதே தான் நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம ரியல் டைம் காருக்கு நம்ம இன்பில்ட் பண்ணி ஒரு பாக்ஸாக நம்ம ரெடி பண்ணுவோம், கஸ்டமைஸ்டு காம்போனண்ட்டாக.
இதுல எல்லாமே மேக்சிமம் இருக்கக்கூடிய வோல்டேஜே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான். ஸோ 12 வோல்ட்ன்றது எப்படின்னா ஒரு ரெண்டு மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பவர் தேவையோ அந்த அளவுக்கு சார்ஜஸ் இருந்தால் போதும். அப்போ அந்த இப்போ ஒரு காரில் இல்லை ஒரு பைக்கில் பொதுவாகவே வந்து எப்போவுமே வந்து 12 வோல்ட் அண்ட் 24 வோல்ட்டு, டூ வீலராக இருந்தால் 12 வோல்ட் பேட்டரி கம்பல்சரியாக இருக்கும், ஃபோர் வீலராக இருந்தால் 24 வோல்ட் பேட்டரி வந்து இருக்குது. ஸோ அதில் அவ்வளோ பவர் ஒரு பேட்டரியிலிருந்து நம்ம ஏசியை ஆப்ரேட் பண்ணுறோம், காருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏசியை. ஸோ இதில் மொத்த பவரே வந்து அதிகபட்ச பவரே 12 வோல்ட் பவர் தான். ஸோ அப்படிங்கும்போது எந்த வகையிலையும் பவர் லாஸஸோ இல்லை பவர் ஃப்ளக்ச், ஏன்னா எல்லாமே டிசியில் ஆப்ரேட் ஆகுது. இப்போ வெஹிக்கிள் எல்லாமே வந்து டிசி ஆப்ரேட்டட், அப்போ அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸு இல்லை அதனால் வரக்கூடிய விளைவுகள் அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்காது. இது வந்து ஆக்சுவலாக இதுதான் ஆல்கஹால் சென்சார்னு சொல்லுவோம். இது வந்து MQ3 அப்படின்ற ஒரு மாடியூல். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஆல்கஹாலை வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ ஆல்கஹால் இருந்தது அப்படின்னா இது மூலியமாக அந்த சென்சார் வந்து ஆக்சுவேட் ஆகும். ஸோ சென்சார் அப்படின்றதே ஒரு ஐ மாதிரி தான். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி ரியாக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு இடத்துல ஒரு தீ அதிகமாக எரியுது, உடனே உங்கள் ஐஸ் பார்த்துட்டு உங்கள் சிக்னல் வந்து பிரெயினுக்கு போயிட்டு உங்களுடைய பாடி லாங்குவேஜ் உங்கள் ஆக்டிவேஷன்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சென்சார் வந்து ஆல்கஹாலிக்கு இருந்ததுன்னா த்ரூ இந்த போர்டு மைக்ரோ கண்ட்ரோல் போர்டு மூலமா எல்லாமே எல்லா காம்போனன்ட்ஸுமே வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஒரு சின்ன ஹோல்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் கார்ல வந்து ப்ளூடூத் மைக் இருக்கு, அது எங்க இருக்குன்னே தெரியாது, ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மைக் மூலமா அது ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அது மாதிரி இதுவும் வந்து வெளியில எதுவுமே தெரியாது. ஒரு வெஹிக்கிள் ரியல் டைமில் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தால் அந்த வெஹிக்கிளில் நம்ம என்ன பண்ணலாம்னா அது கம்ப்ளீட்டாக இன்னர்லேயே இன்பில்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கண்டுபிடிப்பை இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது வந்து எப்படி வேலை செய்யுது, முதல்ல இருந்து இங்கே ஆரம்பிக்கிற அந்த ஒர்க் ஃப்ளோவை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஒரு இக்னிஷன் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இது நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்க இல்லை கிக் ஸ்டார்ட் வச்சுக்கோங்க. அந்த டிரைவராக இருக்கக்கூடியவங்க அந்த டூ வீலராக இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும் ஒன்று கீழேயோ இல்லை பட்டன் ஸ்டார்ட்டோ பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்க பண்ண ஆரம்பித்த அந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 seconds to 6 seconds இந்த சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இவர் ஆல்கஹால் அறிஞ்சிருக்காரா இல்லையான்றதை சென்ஸ் பண்ணிடும். சென்ஸ் பண்ணிவிட்டு இந்த அது மூலிமா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டுக்கு வந்து சிக்னல் கொடுத்துரும். இந்த போர்டு என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து ஒரு சிக்னல் ரிலேக்கு போயிட்டு ரிலேயிலேருந்து பவர் நீங்கள் இக்னிஷியனுக்கு கொடுக்கக்கூடாது, ரிலேயிலேருந்து பவர் போகக்கூடாதுன்றதை நம்ம சொல்லியிருப்போம் வயா ப்ரோக்ராமிங் மூலிமா. இது எல்லாமே வந்து இன்பில்ட் ப்ரோக்ராம். அப்போ என்ன ஆகுனா இந்த ரிலேயிலேருந்து பவர் இங்கே போகாது, ஏன்னா அவர் ஆல்கஹால் அறிஞ்சிருக்காரு. இது ஒரு ப்ராசஸ், இவர் கிக் பண்ணிகிட்டே இருப்பார், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா ஒரு கிக்கில் விடமாட்டாங்க, ஒரு ஸ்டார்ட்டில் மது அருந்தினவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டைம்லேயே என்ன ஆகும்னா மீன் வயல் இந்த ப்ரோக்ராமிங்லேருந்து இந்த ஜிஎஸ்எம் மாடியூலுக்கும் சிக்னல் போகும், இந்த ஜிபிஎஸ் மாடியூலுக்கும் சிக்னல் போகும் பேரலலாக. இந்த எப்படி இக்னிஷியன் ஆன் ஆகாதோ இவருக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. பட் இவர் மது அருந்திருக்காரு இந்த இடத்துல வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காருன்றத வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியணுமா இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கன்சர்ன் நம்பருக்கு த்ரூ ஜிஎஸ்எம் மூலியமாக எஸ்எம்எஸும் போக வைக்கிறோம். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய கார்களில் வந்து உள்ள கேமரா இருக்குது. ஸோ அந்த கேமராவை ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வீடியோவும் காட்டலாம். ஏன்னா அந்த மீன் வயல் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமராவும் ஆன் ஆகணும்னு நினச்சா கூட நம்ம கேமராவை ஆன் பண்ணலாம். ஓ சரிங்க, இப்போ வந்து டெமோ பார்த்துடலாமா? எஸ் கண்டிப்பாக. ஸோ இதனுடைய டெமோ ஒர்க்கிங் மாடல் காட்டுறதுக்காக எங்க நிறுவனத்தினுடைய டெக்னீஷியன் மிஸ்டர் கார்த்திக் உங்களுக்கு வந்து இதை டெமோ பண்ணி காட்டுவார். வணக்கம் கார்த்திக். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சரி சரிங்க கார்த்திக், எத்தனை ஆண்டு காலமா நீங்க வந்து இந்த துறையில இருக்கீங்க? 6 ஆண்டு காலமா இருக்கீங்க. சரிங்க கார்த்திக், இப்போ வந்து இதை டெமோ பண்ணி காட்டுறதுக்காக நீங்க வந்து வந்திருக்கீங்க, ஆரம்பிச்சிடலாமா? ஸோ நம்ம இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பவர் சப்ளைக்காக நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே ஸோ நம்மளோட எல்சிடி டிஸ்பிளேலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்எம் தான் இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம இங்கே சிம் கார்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சிம் கார்டோட டவரை வந்து கெட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கோடிங் எழுதியிருக்கோம். இதில் எழுதின கோடிங் வந்து பார்த்திங்கன்னா எம்பரட்சி லாங்குவேஜஸில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆனோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து கேஸோட லெவலு. ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குன்றதும் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஷோ ஆகிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து ஆல்கஹால் எதுவும் ட்ரங்க் பண்ணல அப்படின்னா வேல்யூ வந்து என்னென்னா த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூன்னு ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 80% வச்சுருக்கோம். ஸோ 80%க்கு மேலே போகும்போது இங்கே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா டிடின்னு வந்துடும், அதாவது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அந்த மாதிரி வந்துடும். அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்லேருந்து லொக்கேஷன் எடுத்து ஜிஎஸ்எம் மூலயமா எஸ்எம்எஸ் போயிடும், யாரோட நம்பர் நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் போயிடும். ஸோ இப்போ நான் வந்து ட்ரங்க் பண்ணலன்னும் போது நான் வெஹிக்கிள் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வெஹிக்கிள் ஆன் ஆகி இக்னிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ அவங்க சேஃப் ட்ரைவ் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம்.
ஸோ இப்போ சம் ஏதாவது ஒரு கிராஷோ இல்லை ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இந்த சென்சார் வந்து சென்ஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் எரியும். ஸோ நான் இப்போ வந்து நான் ஷேக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆகிடுச்சு, வெஹிக்கிள் என்ன ஆகும், ஸ்லோவாக ஸ்டாப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இக்னிஷன் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டிங் எஸ்எம்எஸ்னு வரும். ஸோ ஜிபிஎஸ்லேருந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்துரும், லாங்கிடியூட் எடுத்துகிட்டு ஜிஎஸ்எம் மூலயமா எஸ்எம்எஸ் வந்து போயிடும். ஸோ எஸ்எம்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அக்கர்ட், ஸோ ஆக்சிடென்ட் அக்கர்ட் லேட்டிடியூட் லாங்கிடியூட் வரும். இது இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூஸாக வரும். இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபிஎஸ்ல போய் லேட்டிடியூடும் லாங்கிடியூடும் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும். நம்ம லொக்கேஷன்லேருந்து டேரக்ஷன் போகிற மாதிரி ஃப்ரம் யுவர் லொக்கேஷன்லேருந்து அந்த டேரக்ஷனுக்கு நம்ம வந்து போய்க்கலாம். ஓ சரி சரி. ஸோ நான் இப்போ வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஆல் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா சானிடைசர் இது வச்சுருக்கோம். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதிக லெவல் அடிக்கணும், ஏன்னா இது சென்ஸ் பண்ணாது ரேஞ்சு. ஸோ அதுக்காக நான் மோர் லிக்விட் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோடய கேஸோட லெவலை நான் இங்கே வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் எல்இடி வரும். ஸோ இந்த இண்டிகேஷனே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் தான், ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடின்னு வந்திருக்கும். ஸோ டிடின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டிங் எஸ்எம்எஸ் அந்த மாதிரி போயிடும். ஸோ நான் இப்போ நான் என்னால் ஆன் பண்ணாலும் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரங்கன் சொல்லி வரும், ட்ரங்கனில் வித் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடும் டிஸ்பிளே ஆகிடும். இப்போது மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஆ இப்போ ஒருவேளை வந்து சிம் கார்டு வந்து சிக்னல் கம்மியாக இருக்க இடத்துல வந்து ஆக்சிடென்ட்டோ வந்து நடந்திருக்கு அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒயர்லெஸ் நெட்ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். லோரா அந்த மாதிரி லாங் ரேஞ்ச் நெட்ஒர்க் இருக்குது, ஒய்ஃபை ஒயர்லெஸ் நெட்ஒர்க். ஸோ இது வந்து டிபெண்ட் அப்பான் த சிம் கார்டோட நெட்ஒர்க் வச்சுருக்கு. இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவில் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா லோரான்னு ஒன்று இருக்குது, ஜிப்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒயர்லெஸ் நெட்ஒர்க் வச்சுக்கலாம். ஸோ அந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா த்ரூ வந்து கேட்வே மூலமா இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து கேட்வேக்கு அனுப்பும், கேட்வே என்ன பண்ணும் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் பர்சன்ஸ்க்கு ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணிக்கலாம். சரி சரி சரிங்க கார்த்திக், இவ்வளோதான் இதோடைய வந்து ஒரு ஒர்க்கிங் டெமோ இல்லையா? சரிங்க கார்த்திக், ரொம்பவே அழகாக வந்து சொல்லி காமிச்சிங்க. மது அருந்தாமல் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகுது, மது அருந்திட்டு பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக பண்ணி காமிச்சிங்க. ரொம்ப நன்றி கார்த்திக். நன்றி. இப்போ வந்து உங்களுடைய நிறுவனத்துடைய கார்த்திக் அவர்கள் வந்து நிறையவே ரொம்ப அழகாக வந்து செஞ்சு காமிச்சாங்க, எங்களுக்கும் புரிஞ்சுது. இப்போ இதை பற்றி ஒரு சில சந்தேகங்கள் வந்து எனக்கு இருக்குது. அதாவது என்னென்னா வந்து இப்போ சானிடைசரை வச்சு வந்து பண்ணி காமிச்சாங்க, சானிடைசரில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் வச்சே இது வந்து சென்ஸ் ஆகி வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ இன்றைக்கி இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் வந்து கண்டிப்பாக ஹேண்ட்ஸ் வந்து சானிடைஸ் பண்ணி தான் இருக்கணும் இல்லையா? அப்படி பண்ணிவிட்டு ஒரு வேளை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாதா? கண்டிப்பாக நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து ஒரு சென்சார் அப்படின்றது இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நுகர்ப்புத்திறன் சொல்லுவாங்க. சில பேர் வந்து சில பர்சன் வந்து ஒரு பெரிய ஸ்மெல் வரும், அவங்களுக்கு தெரியவே செய்யாது. இன்னொருத்தர் வந்து ஒரு லைட்டாக ஒரு லைட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் இருந்தாலே கண்டுபிடிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களுடைய அந்த நுகர்த்திறன் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். இது அஸ் ஏ ஹியூமன் கேர் ஒரே மாதிரியான நுகர்த்திறன் எல்லாருக்குமே இருக்காது இன் ஜென்ரல். ஸோ அதே மாதிரி தான் சென்சார்லையும் எப்படி இருக்குன்னா நமக்கு ஏற்ற மாதிரி சென்சாரை நம்ம வடிவமைக்கலாம். ஒருத்தருடைய நுகர்த்திறனை நம்ம வந்து மாற்ற முடியாது, அளவீடை வந்து நம்ம கூட்ட குறைக்க முடியாது. பட் சென்சார் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து 10% நுகர்த்திறன் வச்சுக்கலாம், 15% வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான சானிடைசர் அப்படிங்கும்போது இதில் வந்து நார்மலாக வந்து நுகர்த்திறன் வந்து ஒரு 10% வச்சாலே இது வந்து சென்ஸ் பண்ணிடும். இதை இப்போ ஒரு ஆல்கஹால் ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 55-60% நுகர்த்திறனை நீங்கள் செட் பண்ணிடலாம். அந்த சென்சார் அந்த இன்டென்சிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சென்சார் 60%க்கு மேலே இருந்தால் தான் அது வந்து ஸ்மெல் பண்ணும். எக்ஸாம்பிள் பென்னோட இங்கு கூட வச்சுருந்தாங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா லைட்டாக ஸ்மெல் வந்தால் கூட அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒன்லி நம்ம தடை பண்ணுறது வந்து ஆல்கஹால் மட்டும்தான், மது மட்டும்தான். ஸோ அந்த ஆல்கஹாலில் உள்ள அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் நுகர்த்திறனோ அந்த நுகர்த்திறனை இந்த சென்சாரோட ரேஞ்சை நம்ம மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ ஆல்கஹால் நான் அருந்திருக்கேன், எக்ஸாம்பிள் இந்த கிட் இங்கே இருக்குது, நான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கேன், அப்போ எனக்கு வந்து அது அஃபெக்ட் பண்ணாது. இப்போ இதுவே நான் வந்து ஆல்கஹால் அருந்திட்டு நான் பக்கத்தில் வர்றேன், இப்போ இவ்வளோ க்ளோஸில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆல்கஹால் வந்து இருக்கும். பட் அட் த சேம் டைம் இன் ஜென்ரல் ஆல்கஹால் அருந்திருக்கவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லை வண்டியில் உட்காந்து போகிறாங்கன்னா ஆக்சிடென்ட் வந்து ஆகாது. யாரால ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா மது அருந்தியவர்கள் வண்டி ஓட்டும் போது மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால் இது அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனாக இருக்காது. பட் பொதுவாக காருக்குள்ளே
ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமில் இந்த மாதிரியான கான்செப்டை டூ வீலர் ஒருவேளை மது அருந்திருக்கவங்க பின்னாடி உட்காந்தாங்கனாலும் இது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஆகும். சரிங்க. அப்போ இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ வந்து சானிடைசருக்கு வந்து இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. காரில் வந்து இந்த ஸ்ப்ரே எல்லாம் கூட பயன்படுத்துவாங்களே, அதில் கூட வந்து ஆல்கஹால். அதே ஆன்சர் தான். இப்போ அந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் காரில் உள்ள ஸ்ப்ரேலாம் ரொம்ப 3% இல்லை 4% தான் இருக்கும் ஆல்கஹால் லெவல். நான் சொல்றது வந்து 50% அந்த லெவலில் சொல்கிறேன். அப்போ அந்த லெவலில் உள்ள பர்சன்டேஜ் வந்து டெஃபினட்டாக ஒரு மதுவில் மட்டும்தான் இருக்கும். ஆல்கஹால் பியூர் மதுன்ற சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆல்கஹாலிக் லிக்விடில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால அதை மட்டும் தான் இது சென்ஸ் பண்ணும். சரிங்க. ஒருவேளை சென்ஸ் பண்ணாலும் அது ரியாக்ட் பண்ணாது, பண்ணாது, இது ஒரு பெரிய இதாக எடுத்துக்காது அந்த சிஸ்டம் வந்து. நம்ம அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரியான அந்த சென்சார் ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. ஓ சரி சரி சரிங்க. ரொம்ப ரொம்ப அருமையான, சமுதாயத்துக்கு தேவையான, இது கட்டாயமா வந்து எல்லா வாகனத்திலயும் இருந்ததுன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான கண்டுபிடிப்பு வந்து சமுதாயத்துக்காக கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு, இவ்வளவு நேரம் வந்து இது அழகா வந்து எங்களுக்கு சொல்லி எடுத்து காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா.